இஸ்லாத்துடைய பொருளாதார ரீதியான பார்வையை இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்றாக சொல்வார்கள். எத்தனையாக சொல்லுவாங்க? மூன்றாக சொல்வார்கள். ஒன்று ஆதில், இரண்டாவது ஃபதில், மூன்றாவது துல்ம். இதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவது அநியாயம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவதாக அநியாயம். வியாபாரம் இந்த மூணில் எதில் வரும்? உங்களுக்கு நல்லா விளங்குது, மூணில் ஒன்று தான் வர முடியும், அதனால் தைரியமாக சொல்லலாம். எதில்? நேர்மையில் வரும் வியாபாரம். வட்டி அநியாயத்தில் வரும். தர்மம் சிறப்பில் வரும். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றையும் உள்ளடக்குகின்ற அமைப்பில் தான் இருக்கும். எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் துல்ம், அநியாயம். எதெல்லாம் நீதியோ, உனக்கு அநியாயம் இல்லை எனக்கு அநியாயம் இல்லை, உனக்கும் கூட இல்லை எனக்கும் கூடுதல் இல்லை, உனக்கும் குறையில்லை எனக்கும் குறையில்லை என்கின்ற அமைப்பில் இருக்குமோ அதெல்லாம் நேர்மை நீதி. உனக்கு சிறப்பு எனக்கு கூலி என்கின்ற அமைப்பில் இருந்தால் அது என்ன? அதாவது சிறப்பு ஃபதில் என்ற பகுதியில் என்ன செய்யும் வரும். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரத்துடைய மிக பிரதானமான பகுதி என்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இந்த இதுபடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெறுமனே துல்மம் மட்டும் படிச்சுட்டு போனால் அது இஸ்லாமிய பொருளாதாரம் அல்ல. துல்மம் மட்டும் படித்தா என்ன வரும்? இது வட்டி, இது ஏமாற்று, இது கூடாது, இந்த ஒப்பந்தம் இப்படியும் வரும். அதை மட்டும் படிச்சுட்டு போனால் அது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முழுமையாக என்ன செய்யாது? பிரதிபலிக்காது. மற்றதையும் சேர்த்து என்ன செய்யணும்? படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. இதனால் தான் வியாபாரத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் கூட இஸ்லாம் என்ன செய்யுதுனா அதுலேயும் சிறப்பை சேர்க்க பார்க்குது. வியாபாரம் என்பது அதிலோட சம்பந்தப்பட்ட நேர்மையோட, அதுலேயும் ஒரு சிறப்பு வர முடியுமா என்று இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு, அதாவது இம்ரான், இதா பா அஸம்ஹன் வ இதா பிதா அஸம்ஹன், வியாபாரம் செய்கின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் தாராளமாக நடந்து கொள்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக. வாங்குகின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும், அதாவது தாராளமாக நடந்து கொள்கின்றவனுக்கு. தாராளமாக நடந்து கொள்ளணும்னு சொன்னால் வாயால் சிலப்பாட்டி தாராளமாக நடந்து கொள்ளும், உள்ளுக்கு எல்லாமே புழுகா இருக்கும், அப்படி இல்லை. தாராளமாக நடந்து கொள்றன்றவர் எப்படி என்று சொன்னால், என்ன வாயால் எப்படின்னா, ஆயிரத்துக்கு வாங்கணும் உங்களுக்கு வேண்டி ஐநூறுக்கு தாரன்றுவாள். அவ்வளோ பெரிய நீதியான நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோமா? அவன் சொல்கிறத பார்த்தா சஹாபாக்கட காலத்தில் இருக்கிற மாதிரி பேசுவான். இதுவும் சம்ஹன் தான், அந்த சம்ஹன் அல்ல. உண்மையான தாராள தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாங்குறவனுக்கும் விற்கிறவனுக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானாக அப்படி என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த இது ஒரு பகுதி இஸ்லாமிய பொருளாதாரம். நம்ம புரிய நேரத்தில் இந்த பகுதியை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இஸ்லாம் ஹராமாக்கிய எல்லா பொருளாதாரமும் எந்த செக்ஷனுக்குள்ளே வரும்? அநியாயம் என்ற செக்ஷனுக்குள்ளே என்ன செய்யும்? வரும். இஸ்லாம் ஒரு பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு மூன்றில் ஒரு காரணம் தான் இருக்கும் எப்பயும். இதுவும் மூணு தான். எப்படி? இஸ்லாம் அநியாயம் அப்படி என்று சொல்லி பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு மூன்றில் ஒரு காரணம் தான் இருக்கும். ஒன்று என்ன? வட்டி. ஒன்று என்ன? அது வட்டி பொருளாதாரமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் ஹராம் என்று சொல்கிறதா இருந்தால் வட்டி பொருளாதாரமாக இருக்கும். ஆனால் எங்கள் முஸ்லீம்கள்கிட்ட பலர்கிட்ட சிந்தனை வைக்கணும்னா வட்டி என்றால் தான் ஹராம், மற்றபடி ஹராம் இல்லை. அதில் வட்டி இல்லையே அப்படி என்னுவாங்க. அதில் வட்டி இல்லை, அது எப்படி ஹராம் ஆகும் அப்படின்னு. அப்படின்னா வட்டி மட்டும்தான் ஹராம் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கி வச்சுக்கிறாங்க. வட்டி மட்டுமல்ல காரணம். இரண்டாவது கரர். கரர்னா நான் உங்களை ஏமாற்ற நினைக்கவும் இல்லை, நீங்களே ஏமாற்ற நினைக்கவும் இல்லை, ஆனால் அந்த வியாபாரம் ஏமாற்று, எனக்கு நோக்கம் இருக்கணும் இல்லை. அதாவது உங்களுக்கும் ஏமாற்ற ஐடியா இல்லை, எனக்கு ஏமாத்துற ஐடியா இல்லை, ஆனால் வியாபாரம் என்னது? ஏமாத்து தான். இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தாண்டார் வரா, 1000 ரியால் தாங்க, குளத்தில் உள்ள மீனெலாம் உங்களுக்கு தாண்டு. குளத்தில் உள்ள மீனெல்லாம் உனக்கு தாண்டா, நம்ம என்ன குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு அடிக்கிறோம், உள்ளுக்கு போய் மீனெல்லாம் செக் பண்ணுறது அது நம்மளுக்கே எவ்வளோன்னு தெரியாது. நான் ஒரு வருஷமாக வளர்த்துட்டு வரேன், எல்லா மீனும் உங்களுக்கு தான், ஒரு 1000 ரியால் தாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து தான் வாங்குறீங்க, அவரும் கொடுத்து தான் எடுக்கிறாரு, ஆனால் ஹராம். ஏன்? மீன் எவ்வளோண்டு தெரியாது, எத்தனை கிலோண்டு தெரியாது, நல்ல மீனாக கெட்ட மீனானு தெரியாது, உருப்படியாக தின்ற மீனாக இல்லையான்னு தெரியாது, விளங்கிட்டா அது ஒன்றும் தெரியாது. ஆனால் வியாபாரம் என்னது? நடக்குது. இப்போ இங்கே நீங்கள் அவர் ஒத்துக்கொண்டார், அவர் நீங்களும் ஒத்துக்கொண்டாரத்துக்கான வியாபாரமாக என்ன செய்யாது? அது மாறாது. எதிர்க்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. இந்த மோசடியை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற நேரத்தில் மோசடி அதில் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றாங்க. சில விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும்,
தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. முட்டை ஒரு கேஸ் வாங்குறீங்க, இதுலயும் கரர் இருக்கும். நல்ல முட்டை தான் அவர் சொல்லுவாரு. நாலு முட்டை எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. வீட்டுக்கு நீ தான் நல்ல முட்டைன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் டெஸ்டிங் மெஷினை வச்சுக்கிறேன், திருப்பி கேட்டாருன்னா நியாயம்தான். அந்த லெவல்ல ஒரு மோசடி நடந்தது, அது மோசடி அல்ல இஸ்லாத்துடைய பார்வையில், அது என்னது இல்லை, அது மோசடி அல்ல, தவிர்க்க முடியாத அமைப்புல உள்ளது. ஆனா குளத்து மீனை விற்கிறே தவிர்க்கலாமா இல்லையா? ஏன்டா வீட்டுக்கு பின்னால ஒரு ஏரியா இருக்குது, இந்த செக்ஷன்ல புள்ள நீங்க உப்பளம் செஞ்சு உப்பு எடுத்துக்கங்கன்னு ஒரு ஆள் சொல்றான்னு வைங்களேன், நானும் போய் எடுக்கலாமா? அது பிள்ளை ஏன் அதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கும் அளக்கலன்னு சொன்னா பிள்ளை ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தில் உள்ளதுக்கெல்லாம் நீங்க ஆயிரம் தட்டு நீங்க படத்தை பறிச்சுட்டு போங்கனால என்னது சரியா உங்களுக்கு தெரியணும், அவருக்கும் தெரியணும். எனவே மோசடி என்றது அவர் மோசடி செய்யணும்ன்றதல்ல, வட்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவான மோசடி. இது மோசடி நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வியாபாரத்தில் நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது, நானும் பாதிக்கப்படும். இங்கேயும் உலக சட்டத்தை விட்டு இஸ்லாம் என்ன செய்யுது, வேறுபடுது. ரெண்டு பேரும் ஒத்துக்கண்டாலும் அந்த வியாபாரம் கேன்சல், ரெண்டு பேரும் ஒத்துக்கண்டாலும் அந்த வியாபாரம் என்ன கேன்சல், அது வந்து இஸ்லாம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அப்ப ரெண்டாவது என்ன, இஸ்லாமிய பொருளாதாரம் அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் வட்டி, இரண்டாவது யாரும் ஏமாறுற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மூன்றாவது என்ன, அல் ஐன் அல் முஹர்ரமா, அதுவே அடிப்படையில் ஹராமாக இருத்தல். உதாரணமா பணம் ஹராம் இல்லை, வீடு ஹராம் இல்லை, ஆனால் அது ரெண்டுக்குள்ளே தான் வட்டி வரும், அடிப்படையில் எதுவும் ஹராம் இல்லை அதில். ஆனால் பன்றி அது ஹராம், அதை நீங்கள் சாப்பிடவும் கூடாது, அதை நீங்கள் விற்கவும் கூடாது, அது எல்லா வகையிலோடைய எல்லா பகுதியும் எல்லா அடிப்படையிலும் என்னது ஹராம். அப்படி தானே, கழுதை சாப்பிடலாமா கூட, கழுதை விற்கலாமா? கழுது சாப்பிடக்கூடாதுன்னு ஹராமன்றீங்க, விற்கலாம்னு சொல்கிறீங்க. பன்றியை கேட்டால் அது விற்கக்கூடாதுன்றீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் அது ஹராம் அல்ல, அதனுடைய ஒரு வகை தான் ஹராம். அதன் வகை என்ன, அதை சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும்தான் ஹராமே தவிர, அதில் சவாரி செய்கிறதோ அதை நம்ம பயன்படுத்துகிறதோ அதை யூஸ் பண்ணுறதோ எங்களுக்கு ஹராமாக்கப்படலை. எனவே அந்த இடத்துல வந்து வியாபாரம் ஹராம் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்ய அது வராது. அல்ல ஐநூல் ஹரமாண்டா, அதுவே என்ன செய்யணும், அடிப்படையில் ஹராமாக இருக்கணும். பட்டு வியாபாரம் செய்கிற இஸ்லாத்தில் ஹராம் இல்லை, தங்க வியாபாரம் சரி இஸ்லாத்தில் ஹராம் இல்லை, அது ஒரு வகையில் மட்டும்தான் என்னது தடையே தவிர அடிப்படையில் அது என்னது தடை கிடையாது. எனவே மிக முக்கியமான மூன்று பகுதிகளில் கடைசியாக அல்லது முதலாவதாக என்ன சொல்லலாம், அல் ஐனுல் முஹர்ரமானா, அதுவே ஹராம், அந்த பொருளே என்னது, அதாவது இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய எல்லா ஹராம் சம்பந்தமாக நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே திரும்பணும், எல்லாமே இந்த மூணு செக்ஷனுக்கு தான் திரும்பணும். ஒன்றில் அதில் வட்டி இருக்கும், அல்லதில் மோசடி இருக்கும், அல்லது அது அடிப்படையில் என்ன செய்யும், ஹராமான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.